குவைத் நாட்டின் இன்றைய செய்திகள் குவைத்தின் ஷேக் சபா அல் அஹமத் இறந்ததை அமிரி திவான் செவ்வாய் என்று அறிவித்தார் மிகுந்த சோகத்துடனும் துக்கத்துடனும் குவைத்தின் மறைந்த அமீர் ஷேக் சபா அல் அகமது அல் ஜாஃபர் மறைவுக்கு அமிரி திவான் இரங்கல் தெரிவிக்கிறார் இந்த அறிக்கை குவைத் அரபு இஸ்லாமிய பிராந்தியங்கள் மற்றும் உலக மக்களுக்கு இரங்கலை வெளிப்படுத்தியது தேசத்துக்கும் அதன் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் அனைவருக்கும் ஏற்பட்ட இந்த இழப்பு ஆழமானது குவைத்தில் மறைந்த அமீர் ஷேக் சபா அல் அகமது அவர்களின் உடல் அமெரிக்க செப்டம்பர் முப்பது புதன்கிழமை குவைத் வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமீர் சபா அவர்கள் அமெரிக்காவில் நேற்று அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு காலமானார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார முன்னெச்சரிக்கை காரணமாக அமீர் சபா அவர்களின் இறுதி சடங்கில் உறவினர்கள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமீர் திவான் தெரிவித்தார் மேலும் தற்போதுள்ள சுகாதார பிரச்சினை சூழ்நிலையை கருத்தில் கொண்டு குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் கலந்து கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இந்திய அரசு சார்பில் குடியரசுத் தலைவர் இந்திய பிரதமர் ஆகியோர் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ள நிலையில் குவைத் இந்திய தூதரகம் சார்பிலும் மன்னர் மறைவுக்கு இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஷேக் நவாப் அல் அகமது அல் சபா குவைத்தின் அடுத்த அமீராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஷேக் நவாப் அவர்கள் தற்காலிகமாக அமீரின் அரசியலமைப்பு கடமைகளில் சிலவற்றை ஜூலை பதினெட்டு அன்று மருத்துவ பரிசோதனைகளுக்காக அமீர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து கவனித்து வந்தார் குவைத் சட்டத்தின் கீழ் அமீர் இல்லாத நிலையில் மகுட இளவரசர் செயல் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார் ஷேக் நவாப் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் மகுட இளவரசராக பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது குவைத் நாற்பது நாட்களுக்கு அதிகாரப்பூர்வமாக துக்கத்தையும் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அதிகாரப்பூர்வ துறைகள் அனைத்தும் மூடப்படுவதாகவும் அறிவித்துள்ளது ஷேக் நவாப் முன்பு பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் பதவியில் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜிசிசி உள்துறை அமைச்சகர்களின் கூட்டங்களில் ஷேக் நவாப் முக்கிய பங்கு வகித்தார் தற்போது ஷேக் நவாப் உலகின் மிக வயதான மகுட இளவரசர் ஆவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குவைத் அமீர் மறைவுக்கு உலகெங்கிலும் உள்ள தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தொண்ணூத்தி ஒன்று வயதான அமீர் அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் குவைத் அமீரின் மறைவுக்கு சவுதி மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் மற்றும் மகுட இளவரசர் முகமது பின் சல்மான் இரங்கல் தெரிவித்தனர் குவைத்துக்கான சவுதி தூதர் கூறுகையில் மகுட இளவரசர் குடும்பம் மற்றும் குவைத் மக்களுக்கு எனது மனமார்ந்த இரங்கல் என்று தெரிவித்துள்ளார் மேலும் பஹ்ரைன் எகிப்து லெபனான் ஜோர்டான் ஈராக் ஓமன் ஏமன் நாட்டு தலைவர்களும் தங்களது அனுதாபங்களை வெளிப்படுத்தினர் உள்ள இந்திய தூதரகம் அதன் பாஸ்போர்ட் மையங்கள் செப்டம்பர் முப்பது முதல் அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபது வரை பொது சேவைகளுக்காக மூடப்படும் எவ்வாறாயினும் அவசர தூதரக சேவைகள் தூதரகத்தில் தொடர்ந்து கிடைக்கும் என்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது குவைத்தில் நாளை காலை எட்டு மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணி வரை ஊரடங்கு உத்தரவு விதிப்பது குறித்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படுவதை பாதுகாப்பு ஆதாரம் மறுத்துள்ளது